இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டி பக்கோடா எப்படி செய்யறது தான் நாம பார்க்க போறோம். வீட்லயே சூப்பரா யம்மியா மொறுமொறுன்னு ஈஸியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே எப்படி செய்யறது தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தி கூட फ्रेंड्स. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ரெண்டு பேர் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். அவரோட கெட்டி பக்கோடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 12 அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தோலோட சேர்த்தாலும் பரவாயில்லை இல்ல ஸ்கின் எடுத்துட்டு சேர்த்தாலும் பரவாயில்லை. அப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோரசா வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நம்ம கோரசா நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்தாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து வந்து நம்ம வந்து கடலை எடுத்துக்கோம். நடக்கடலை. அப்புறம் இதிலே கொஞ்சம் கருவாப்புளையும் ஆட் பண்ணியாச்சு. அதுவும் அப்புறம் நம்ம கோரசா அரைச்சு வச்சிருந்த நம்மளோட மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் வெல் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் ஆயில் வந்து ஒரு சின்ன கரண்டியில் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஆயில் சேர்க்குறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் வெல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து கெட்டி பக்கோடா. பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம எடுத்து உதிரி விடுற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பதத்துக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு பக்கோடா வராது ஏன்னா இது கட்டி பக்கோடா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பக்கோடாவோட மாவை வந்து இதில் போட்டுடலாம். அப்படியே உதிரி உண்ணும். கைஸ் நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை, இந்த பக்கோடா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக வீட்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. சிமன் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணியிருந்த பக்கோடாவை சும்மா நறுக்கு நறுக்குன்னு சவுண்ட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னு தெரியும் சம் கிறிஸ்பியாக இருக்குது. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. கடையில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எம்மியாக இருக்குது. ரொம்ப எம்மியாக கடையில் எப்படி வாங்குவோமோ அப்படியே இருக்குது. உள்ள வெள்ளை வந்து கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்கா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயிலேருந்து எடுக்கிற கிளிப்பை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ செம்ம சூப்பராக வந்து நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.